வணக்கம், இது உங்கள் தேவகி சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டேஸ்டியான பிரெட் சாண்ட்விச் ரெசிபி. இப்போ அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சாண்ட்விச் செய்யறதுக்கு மீடியம் சைஸ்ல ஒரு பெரிய வெங்காயம் பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். அதே அளவுக்கு முட்டை கோஸும் எடுத்து வச்சுக்கோங்க. முட்டை கோஸ் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதில் பாதி அளவுக்கு கேரட்டு, அதே அளவுக்கு குடைமிளகாய் ரெண்டும் எடுத்துக்கோங்க. ஆயில் சூடானதும் பொடியாக நறுக்கின இஞ்சி ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். பொடியாக நறுக்கி வச்ச பூண்டு 1.5 டேபிள் ஸ்பூன். பொடியாக நறுக்கின ஒரு பச்சை மிளகாய். இதெல்லாம் பச்சை வாசம் போற வரைக்கும் வதக்கிடுங்க. நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் வதக்கிறதுக்கு கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம். வெங்காயம் ஓரளவு வதங்கின உடனே கோஸை சேர்த்துடலாம். எல்லாத்தையும் நல்லா உப்புலாம் சேர்த்து பரட்டி வச்சிடலாம். தக்காளியை நறுக்கி போட தேவையில்ல, அதோட சாறு மட்டும் பிழிஞ்சு விட்டீங்கன்னா போதும். சாண்ட்விச்சில் தக்காளி தோல் அடிக்கடி வந்தால் நல்லா இருக்காது, அதனால நான் சாறு பிழிஞ்சிருக்கேன். ஒரு தக்காளி போட்டிருக்கேன். அடுத்து கேரட்டு, சிறிது மஞ்சள் தூள், ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கடைசியாக கொடமிளகாய் போட்டால் போதும், ஏன்னா அது சீக்கிரமாக வெந்துடும். கடைசியாக கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கோங்க. இது தண்ணி ஊற்றி வேக வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது, நல்லா வதங்கினாலே போதும், அதிலே முட்டைக்கோஸெல்லாம் வெந்துடும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. அடுத்து பிரெட்டை டோஸ்ட் பண்ணிடலாம். மேலே ஒரு தட்டை வச்சு அமுத்துனீங்கன்னா உள்ளே இருக்க ஃபில்லிங் வெளியில் வராமல் இருக்கும். பட்டர் தடவுனீங்கன்னா ரொம்ப நல்லா டேஸ்டாக கிடைக்கும். Thank you.
இப்போ சுவையான சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. அத இந்த மாதிரி கட் பண்ணி பரிமாறலாம். இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் அனுப்புங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.